வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி இசனேசனுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் ஜெய் வாராகி அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கம் பிஹேவிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அவங்க எந்த மாதிரியான குணாதசியங்களை ஒப்பிட்டு வாழ்வியல் தர்மங்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். சந்திரன்னு சொன்னாலே ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். பொதுவாக மாலை நேரங்களில் வரக்கூடிய அதுவும் முழு பௌர்ணமி நிலவு ஓகேவா. ஸோ அதை பார்க்கின்ற பொழுது மனசு நமக்கு அறியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த முழு நிலாவை பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மனசுக்கு ஏற்படும். அப்போது கடகராசினருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே அந்த கடகராசி என்பர்கள் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல எப்பயும் மகிழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ வேண்டும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனா அதையும் தாண்டி கடகராசி என்பர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம சந்தோஷமா இருந்தால் மட்டும் போறாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள், அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் உணவு பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் ஓகேவா, நிறைய வித்தியாசமா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. இந்த கடகராசி அன்பர்கள் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல எந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களை விசாரிச்சா கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ உணவை வந்து ரொம்ப ரசித்து ருசித்து விரும்பி உண்ணக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல அசைவத்தையும் விரும்புவார்கள், அதே போல சைவத்தையும் விரும்புவார், அதிகமா சைவத்தை விரும்புவார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் எப்படி தேஞ்சு வளர்ந்து வருகிறாரோ அதே போல மனநிலையிலும் அடிக்கடி மாற்றங்கள் இருக்கும். குறிப்பா ஆயில்யம் நட்சத்திர அதிபதி ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். பொதுவா இந்த கடகராசியில புனர்பூசம் 4வது பாதம், ஆயில்யம் 4 பாதங்கள், பிளஸ் வந்து பூச நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் கொண்ட புனர்பூசம் ஆயில்யம் பூசம் இந்த 3 நட்சத்திர நண்பர்களும் இந்த கடகராசியிலே அடக்கமாவார்கள். அது இந்த பூச நட்சத்திர கடகராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் எதையும் நியாயமா செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, நேர்மையா நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயத்துல ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களா இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களாகவும் விடாப்பிடியானவர்களாகவும் அதே சமயத்துல அதிகப்படியான மனக்குழப்பங்கள் உடையவங்களாகவும் நிறைய யோசிக்கக்கூடியவங்க, நிறைய சிந்திக்கக்கூடியவங்க, நிறைய பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆயில நட்சத்திர அன்பர்கள். அதே போல புனர்பூசம் நிறைய ஒரு தர்ம குணத்தோட தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. அப்போ இந்த 3ஐயும் ஒன்றிணைத்துதான் கடகராசி அன்பருடைய குணாதிசயங்களாக இருக்கும். அப்போ விடாப்பிடியாக இருப்பார்கள், பிடிவாத குணத்தோடு இருப்பார்கள். சமயத்துல எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுமோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு போகணுமோ, அல்ல எந்த இடத்துல வந்து ஃபிளெக்சிபிளா போகணுமோ, அந்தந்த இடத்துல சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி, அல்லது அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல எந்த இடத்துக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கடகராசி, அந்த திறமை கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே உண்டு. ஸோ ஒரு கடகராசியில ஒரு குழந்தையை நாம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா படிப்பு விஷயங்கள்ல எப்படி இருக்கும், விளையாட்டு விஷயங்கள்ல எப்படி இருக்கும், நீர் சம்பந்தப்பட்ட ஸ்விம்மிங் விளையாடுறது அந்த ரிலேட்டடான விஷயங்களை வந்து அந்த மாதிரி விளையாட்டுகளில் ரொம்ப ரன்னிங் ரேஸ் ஆகட்டும், பயணங்கள் மேற்கொள்வது, கார் ரேஸு, பைக் ரேஸு, இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விளையாட்டுத் துறையில் கடகராசி அன்பர்கள் அதிகமாக சாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில ஒரு சில நேர்களை பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் ஏறணுன்னே ஜன்னலோரம் போய் உட்காந்துப்பாங்க, அவங்களாம் கடகராசியாக இருப்பாங்க. ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா சார் நீங்கள் கடகராசியான்னு கேளுங்க, யாரெல்லாம் ஜன்னல் பக்கம் சீட்டு கேட்குறாங்களோ அவங்களாம் கடகராசியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தென்றல் காற்று ரொம்ப பிடிக்கும், டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். அது பொதுவாக பைக்கோ காரோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ எது வேணாலும் இருக்கலாம், பயணம் செய்வது இயற்கையாகவே இந்த
கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே போல் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். செல்ஃப் டிரைவிங் ரொம்ப தூரம் பயணம் போகணும், ஓட்டிக்கிட்டே போகணும், இனிமையாக பாட்டு கேட்டு போகணும், நைட்டில் போகணும், அந்த மாதிரி விரும்பக்கூடியவர்கள் கடகராசி அன்பர். ஏன்னா அது சொல்ல ஒரு மன மகிழ்ச்சி இதமான சூழ்நிலையில் ஒரு மிதமான சூழ்நிலையில் மனசை வச்சுக்கணும், ஒரு லயமாக இருக்கணும், ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கணும், ஒரு ரீங்காரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல் அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவர்கள். அடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து அது வந்து ஆடையாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், அஃபையராக இருக்கலாம், எந்த விஷயம் ஃபுட்டாக இருக்கலாம், டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்கள வந்து ஈஸியாக ஒரு ரெண்டு வார்த்தை பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா உடனே அவங்கள அவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள். ஸோ அதே போல் நேர்மையான குணம் உடையவர்கள் அப்படின்னு சொன்னால், ஆனால் இவங்க சேர்கின்ற இடத்தை பொறுத்து, இவங்க யாரோட சேர்றாங்களோ அல்ல இவங்க கூட யார் சேர்றாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து தன்னுடைய குணாபாவங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள். இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஸோ நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக அவங்களுடைய குணாதிசயம் நன்மையானதாகவே இருக்கும். அதே சமயத்தில் தேவையற்ற நண்பர்கள் வருவார்களே ஆனால் அப்போ அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களிடத்துல ஹேபிட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தான் அந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ அதே போல் எந்த மாதிரியா கணவன் மனைவியாக இருக்கட்டும், லவ் அஃபேர் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஒரு பெண்ணாக இருந்ததுனாக்கா நிச்சயமாக அந்த காதல் வயப்படக்கூடியவர்களாக இருந்தால் சந்திரனுடைய துணை இல்லாமல், சந்திரனுடைய துணை இல்லாமல் காதல் கண்டிப்பாக வரவே வராது. காதலுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே சந்திரன் தான், மனோகாரகன் அப்படின்னு பேர். அதே போல் மதிகாரகன், நினச்சி நினச்சி பேசுறது, நினச்சதை மறந்துட்டு பேசுறது, சொல்ல வரதை மறந்துடுறது, இது ஞாபக சக்தி அதிகமாக இல்லாமல் போகிறது, இது எல்லாத்துக்குமே சந்திரன் வீக்காக இருக்கிறது தாங்க காரணம். அப்போ அதுவே சந்திரன் வந்து பிளஸ் ஆகவோ அல்லது வந்து ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் அடைந்தோ இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், படித்து நினச்சதை படினா படிக்கிறாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் கரெக்டாக எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துடுவாங்க. அப்போது பசங்க சரியாக என் பையன் நல்லா படிக்கிறான் சாமி, என் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க ஆனாலும் வந்து எழுதும் போதும் மறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சந்திரன் தான். ஸோ இந்த கடகராசி நபர்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது உங்களுடைய கடக ராசியானாலும் சரிதான், கடக லக்னமானாலும் சரிதான். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே லக்னத்துக்கும் பொருந்தும், கடக ராசிக்கும் பொருந்தும், கடக லக்னத்துக்கும் பொருந்தும். அப்போது இந்த ஞாபக சக்தி குறையுது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் சந்திரனை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். சந்திரனுக்கான என்னென்ன விசேஷமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவருக்கு வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா திங்களூர், திருவையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர், இதுதான் சந்திர பகவானுக்கான ஸ்தலமாக அங்கே நிறுவப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி, நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் திருப்பதி என்ன சொன்னாலே பெருமாள் மகாவிஷ்ணு அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா சந்திரனுக்கு இன்னொரு பரிகார ஸ்தலம் வைணவ ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பதியை நிச்சயமாக வழிபாடு செய்யலாம். சந்திரனுடைய குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்கள் திருப்பதி சென்றும் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இவருக்கு பிடித்த கலர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெண்ணிறம், அதாவது ஒயிட்டு ப்ளஸ் வந்து சாண்டல் ஒயிட்டு, இது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த நிறம். இதை வந்து அணிஞ்சுன்னு வந்தீங்கனாக்கா அவர் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும், அந்த கிரக சந்திரனை வந்து ஈர்க்க முடியும், அதனால நல்ல சேஞ்சஸ் வரும். அதே போல் அவருக்கான ராசிக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முத்து. ஸோ கடகராசி அன்பர்கள் அணிய வேண்டிய ராசிக்கள் முத்து. அதே போல் அவருக்கான நைவேத்தியம், ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது, ஒரு மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது. அப்போது நாம் எந்த மாதிரியான நைவேத்தியங்கள் சந்திரனுக்கு வழிபாடு பண்ணலானாக்கா நெய் கலந்த பால் பாயசம். இது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு சந்திரன் கடகராசியாக இருந்து ஒரு சிரமம் வறுமையானால், அதை மனசங்கடம் வறுமையானால், மனக்குழப்பங்கள் வறுமையானால் அப்போ நீங்கள் நெய் கலந்த பால் பாயசம் இதை வந்து நைவேத்தியம் செய்தால் யாருக்கு சிவபெருமானுக்கு பண்ணணும் இல்லை நேரடியாக சந்திரனுக்கும் பண்ணலாம். ஸோ நைவேத்தியத்திலும் பார்க்கும்போது அந்த நெய் கலந்த பால் பாயசம். அதே சமயத்தில் நீங்கள் சந்திரனுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கோ அந்த மனக்குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் தீர்வதற்கு சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெள்ள அரளியில் அர்ச்சனை பண்ணணும். எப்படி செவ்வரளி இருக்கோ அதே போல் வெள்ளை அரளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெண் அரளியில் நிச்சயமாக நீங்கள் சிவபெருமானுக்கு சந்திரனை நினச்சி சந்திரனுடைய அஷோத்தரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வீர்கள் என்று சொன்னால் அப்போ அந்த சந்திரனுடைய பாதிப்புகளிலிருந்து நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் வெளியே வருவாங்க. அதே போல்
ஃபுட் இண்டஸ்ட்ரி தொழில்துறை அப்படின்னு பார்த்தாக்கா எந்த தொழிலில் இவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நிறைய டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடுங்க. பெரிய பஸ்ஸாக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், டிராவல்ஸ் ஆகட்டும். ஸோ எந்த அதிகமாக வந்து இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க யாராக இருப்பாங்கனாக்கா நிச்சயமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள், டிராவல் ஏஜென்சியை வச்சு நடத்தக்கூடியவங்க, அதை டிக்கெட் புக் பண்ணி தரக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க. அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல். ஸோ இந்த ரப்பர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் திரவ பொருளாக லிக்விடாக இருந்து அது எப்படி திடப்பொருளாக மாற்றுறாங்களோ, ஸோ அது சம்பந்தமானது, அதாவது எப்படி சொல்லலாம்னாக்கா அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த கெமிஸ்ட்ரி, அது சம்மந்தப்பட்டது, லேப் சம்மந்தப்பட்டது, அதே போல் கடல் சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான தொழில்துறைகளில் இந்த மாதிரியான வேலை ஷிப் சம்பந்தப்பட்டது, ஓகேவா, இந்த சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி உணவகங்கள் இதற்கெல்லாமே கூட கடகராசி என்பவர்கள் தான் ஆதாரமாகவும் ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கலர் எப்படி சொல்லிட்டோம், ஒயிட்னு சொல்லிட்டோம், கல் உங்களுக்கு முத்துன்னு சொல்லிட்டோம், நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 159. இந்த 159 தான் உங்களுக்கான ராசியான நம்பராக, திரிகோண நம்பராக அமைகிறது. உங்களுக்கான திசை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வடக்கு திசை உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான திசையாக அமையும், அல்லது ராசியான திசையாக அமையும். பொதுவாகவே கடகராசி அன்பர்களுக்கு வடக்கு தெற்காகவே திசைகள், வீட்டு வாசல்கள் அமைவதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ராசியான திசை உங்களுக்கு வடக்கு. ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரையில் ஆணானாலும் சரிதான், பெண்ணானாலும் சரிதான், எப்போ ஒரு மன சந்தோஷத்தோடு நாம சந்தோஷமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் தங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போ இந்த ராசி அன்பர்கள் சொன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும். அப்ப இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனால் என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு குறைகள் படுகின்ற பொழுது, அப்போ எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்களிடத்துல இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்கள் ஆகிறது, பிதிர்தோஷமாக இருக்கலாம், அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, ஏதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்கள் இருந்து, புண்ணியாக வாஜனத்திலிருந்து, நாமகரணத்திலிருந்து, திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து, திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல் கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.